ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு அச்சுமுறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அச்சுமுறுக்கு பண்ணுறதுக்கு வெறும் அஞ்சே அஞ்சு பொருளும் ஒரு அச்சும் அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயும் இருந்தால் போதும். இந்த தீபாவளி 2020 தீபாவளிக்கு இதை செஞ்சு வீட்டில் அசத்திடலாம். இப்போ இந்த அச்சுமுறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு 2 கப், ஏலக்காய் 2, துருவன தேங்காய் 1 கப், சர்க்கரை 1/2 கப், முட்டை 1. முட்டை வேணான்னா இன்னும் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க அந்த தேங்காயோட 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து அந்த தேங்காய் விழுத வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பாலில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இதோட இந்த 2 கப் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்க போகிறோம். இப்போ நல்லா அதில் கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கலந்து வச்சுருக்க மாவோட நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. எல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமும் மாவு நமக்கு கெட்டியாக இருக்கிற பட்சத்தில் 1/4 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு கலந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவு நல்லா தோசை பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கை வச்சு மாவு எடுக்கும் போது மாவு நல்லா ஈஸியாக கையிலேருந்து வடிகிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், இவ்வளோதான் இந்த பதம். இது வந்து நம்ம இந்த அளவுக்கு கரெக்டாக பதம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வச்சுட்டாலே ஈஸியாக வந்துடும். அச்சுமுறுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ முறுக்கு மாவை அடுப்பு பக்கத்தில் எண்ணெய் சட்டி பக்கத்துலேயே நான் வச்சுக்கிறேன். ஒரு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அச்சையும் அதில் போட்டு அதையும் அச்சும் சூடாகிட்டு இருக்கு அந்த எண்ணெயில். இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டுக்கு நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த அச்சு நல்லா சூடாகிடுச்சு. அது அப்போ எப்போவுமே சூடாகிட்டே இருக்கணும் நம்ம முறுக்கு சுட்டு முடிகிற வரைக்கும். இந்த சூடான அச்சை மாவில் லைட்டாக டிப் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக மாவு மேலே வரைக்கும் வந்துடாமல் டிப் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த அச்சு சூடாக இருக்கிறதுனால அந்த மாவு பிடிச்சி கிட்டத்தட்ட வெந்துருச்சு அந்த மாவு. அந்த அப்படியே அந்த அச்சை கொண்டு போய் நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா அப்படியே 2 ஷேக் பண்ணோம்னா போதும், அழகாக வந்துடும் வெளியே. அவ்வளோதான் அச்சு முறுக்கு, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ திருப்பியும் இந்த அச்சை கொண்டு போய் அந்த சூடான எண்ணெயிலே வச்சிடணும். ஒவ்வொரு தடவையும் அந்த சூடான எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்தால் தான் அச்சு அழகாக கலந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் நான் திருப்பி போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் அழகாக ஆகிடும் நமக்கு இந்த அச்சு முறுக்கு. இதை கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சு வீட்டில் அசத்துங்க. இப்போ அந்த அச்சு முறுக்கு பண்ணும்போது 2 ப்ராப்ளம் தான் மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த அச்சு சரியாக சூடாகாமல் இருக்கும். சரியாக அச்சு சூடாகலைன்னா மாவில் முக்கும் போது மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக பிடிக்காது, அப்படியே ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது முழுசாக அந்த முறுக்கு நமக்கு அச்சிலேருந்து கலண்டு வராது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம மாவில் முக்கும் போது ஃபுல்லாகவே மாவு கவர் ஆகிடுச்சு, அந்த அச்சை சுற்றி கவர் ஆகிடுச்சு, மேலே டாப்பும் கவர் ஆகிடுச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டுட்டு நம்ம லைட்டாக அதை ஷேக் பண்ணும் போது கலண்டு வராது, அப்படியே நிற்கும். ஸோ இது 2 ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே அச்சை நல்லா நீட்டாக சூடாக வச்சுக்கணும், எண்ணெயில் போட்டு நல்லா சூடாக வச்சுக்கணும். அதே மாதிரி மாவில் முக்கும் போது மேலே வரைக்கும் வந்துடாமல் கீழே பாட்டம்லேயும் சைட்ஸ்லேயும் மட்டும் முக்கி எடுத்துட்டோன்னா சூப்பராக அச்சுமுறுக்கு ரெடி ஆகிடும். இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த அச்சுமுறுக்கு செஞ்சு கொடுத்து வீட்டில் எல்லாரையும் அசத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சிம்பிளாக ஈஸியாக தீபாவளி பலகாரங்கள் எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.